தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு வகுப்புகள் இன்று தொடங்குகின்றன. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்றது. 164 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இதுவரை 85,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் முதலாம் ஆண்டில் சேர்ந்துள்ளனர். வரும் 7ஆம் தேதி வரை மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று தொடங்கவுள்ளன. தமிழ் என்பது மொழி அல்ல, நம் ரத்தம் என வட அமெரிக்க தமிழ்ச்சங்க விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நிகழ்வில் காணொலி வாயிலாக பங்கேற்ற அவர், உலகிலேயே மொழியின் பெயரில் பெயர் வைப்பதில் தமிழர்களே முன்னோடி என்றார். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவு கல்வெட்டுகள் கிடைத்திருப்பதாகவும், அதிலும் வைகை ஆற்றங்கரை பகுதியில் கிடைத்தவற்றின் எண்ணிக்கை மிக அதிகம் என்றும் கூறினார். ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டில் நடைபெறும் அகழாய்வுகளின் போதும் தமிழர்களின் வரலாறு வெளிச்சத்துக்கு வருவதாக கூறியுள்ள முதலமைச்சர், ஆய்வு தொடரும் என்றும் குறிப்பிட்டார். கீழடி அருங்காட்சியகம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து திருநெல்வேலியில் பூரண அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் கலைஞர் கோட்டம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இவற்றையெல்லாம் காண்பதற்கு நீங்கள் அனைவரும் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்று இருகரம் கூப்பி அழைக்கிறேன். பார் முழுவதும் சென்று கொடிநாட்டிய தமிழினத்தின் வேரறிய வாரில், சீர்மிகு தமிழ்நாட்டின் சிறப்பறிய வாரில், சாதி மத பாகுபாடு பாரோம். அமிழ் தமிழுக்கு சொந்தக்காரர்கள் அனைவரும் ஓரினம் என்ற உயரிய பண்பாட்டை கொண்டு வாழ்வோம். யாதும் ஊரே யாவரும் கேளிர். காவிரியில் மேகதாட்டு அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சருடன் காலையில் ஆலோசனை நடத்த உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அணை விவகாரத்தில் இரு மாநில உறவில் பாதகம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வோம் என்றும் கூறினார். நாங்கள் காவிரி கர்நாடகத்தில் போய் பேச முடியாது, பேசுவது கூட சட்டப்படி தப்பு. என்ன முடிஞ்சு போவாங்க? எங்களை கவனிப்பதற்கென்றே உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நான் காலையில் நான் முதலமைச்சரை சந்தித்து பிறகு நானே டெல்லி சென்று அந்த வாட்டர் மேன் போர்டு சந்திப்பேன். பின் வாங்க மாட்டோம், கட்டி விடுவோம், எங்களை யாரும் தடுக்க முடியாது என்று அரசியல் வீரத்தாவர்கள் பேசலாம். எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாடு அனுமதிக்காது, சட்டப்படியும் அது முடியாது. தமிழ்நாட்டின் நதிநீர் உரிமைக்கு எதிராக கர்நாடக துணை முதல்வர் தொடர்ந்து பேசி வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் அனுமதியை பெறாமலே குழப்பமான கருத்துக்களை முன்வைத்து நாட்டு மக்களை திசை திருப்பும் வகையில் டி கே சிவக்குமார் செயல்படுவதாக கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரியில் உரிய நீரை உடனடியாக திறந்துவிட தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்றும், மேகதாட்டு பகுதியில் அணை கட்டுவதற்கான எந்த அனுமதியையும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். பெங்களூருவில் நடைபெறவுள்ள எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேகதாட்டு பிரச்சினை வேறு, எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைப்பு நிகழ்வு வேறு எனவும் கூறினார். எதிர்க்கட்சிகளை அகில இந்திய அளவிலே ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பெங்களூருவில் நடத்துவதில் எந்த தவறும் இல்லை. அந்த நிகழ்வில் முதல்வர் பங்கேற்பதும் அவசியமானது. முதல்வர் நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள்தான். பாஜக எதிர்ப்பு சக்திகள் அனைத்தையும் ஓரணியில் திரட்ட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறவர். அதற்கான முன்முயற்சிகளை எடுத்து வருகிறார். ஆகவே அந்த கூட்டத்தில் அவர் கட்டாயம் பங்கேற்க வேண்டும். மேகதாது பிரச்சினையையும் எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைக்கிற பிரச்சினையையும் முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. அது மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இதை வைத்து அரசியல் செய்ய அண்ணாமலை போன்றவர்கள் விரும்புகிறார்கள். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாருக்கு 3வது முறையாக வருமான வரித்துறை சம்மன் அளித்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியிருந்தது. அதன் அடிப்படையில் விசாரணைக்கு ஆஜராக அசோக்குமாருக்கு வருமான வரித்துறை 2 முறை சம்மன் அனுப்பியிருந்தது. அதில் அசோக்குமார் ஆஜராகாததால் 3வது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது.
சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் பல்வேறு பரிவர்த்தனைகள் குறித்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி வருமான வரித்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 2 முறை அசோக்குமார் விசாரணைக்கு ஆஜராகாததால் நீதிமன்றத்தை நாடவும் வருமான வரித்துறை முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளில் உள்ள ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் கனமழை முதல் மிக கனமழையும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. தெற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி, மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் மதுரை மாட்டுத்தாவணி, அண்ணாநகர், கே நகர், வண்டியூர், புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் அரை மணி நேரம் கனமழை பெய்தது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு நேரத்தில் கனமழை பெய்தது. நேற்று மாலை முதல் ஒரு சில இடங்களில் லேசான மழை விட்டுவிட்டு பெய்த நிலையில் நள்ளிரவில் ஓரிக்கை, செவிலிமேடு, ஏனாத்தூர், வையாவூர், ஐயம்பேட்டை, வாலாஜாபாத், குருவிமலை, களக்காட்டூர், பரந்தூர் உள்ளிட்ட காஞ்சிபுரத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் நேற்றிரவு சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்தது. கடந்த 1 வார காலமாக வெயிலின் தாக்கத்தால் மிகவும் சிரமப்பட்டு வந்த மக்கள் நேற்றிரவு 1 மணி நேரம் பெய்த மழையால் நிம்மதியடைந்தனர். மழை காரணமாக அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவியது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 115 அடியிலிருந்து தொடர்ந்து குறைந்து கொண்டே வருவதால் பயிர் சாகுபடி செய்த விவசாயிகள் கவலையடைகின்றனர். தமிழக பாசனம் மற்றும் குடிநீருக்காக அணையிலிருந்து நாள்தோறும் 400 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. கேரளாவில் ஜூன் மாதம் தொடங்க வேண்டிய தென்மேற்கு பருவமழை தற்போது வரை சரிவர பெய்யாததே இதற்கு காரணம் என கூறும் அதிகாரிகள் பருவமழை இம்மாதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என தெரிவிக்கின்றனர். இதனால் விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள படைதள ஏரியிலிருந்து பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக படைதள ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. ஏரியிலிருந்து பாசனத்துக்காக தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதன் அடிப்படையில் முதல் போக்கு சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் பூசாரிப்பட்டி, வெங்கடாபுரம், காட்டிநாயனப்பள்ளி, பெத்துதாளப்பள்ளி ஆகிய பகுதிகளில் 3000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது சிவில் சட்டம் தொடர்பாக நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளது. மழைக்கால கூட்டத்தொடரில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் சட்ட அமைச்சகத்திற்கான நிலைக்குழு தலைவர் சுஷில் மோதி பொது சிவில் சட்டம் தொடர்பான கருத்துக்களை அறிந்து கொள்ளும் பொருட்டு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். பொது சிவில் சட்டத்தை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து இல்லாத நிலையில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் பரபரப்பான விவாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மணிப்பூரில் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 2 மாதங்களாக ஏற்படுத்தியிருந்த தடுப்பை குக்கி சமூகத்தினர் அகற்றியுள்ளனர். மணிப்பூரில் கலவரங்கள் நீடித்து வரும் நிலையில் அதில் முக்கிய திருப்பமாக குக்கி சமூகத்தைச் சேர்ந்த 2 அமைப்புகள் சேர்ந்து கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன. இதன்படி NH2 தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 2 மாதங்களாக தாங்கள் ஏற்படுத்தியிருந்த தடுப்பை அகற்றிக் கொள்வதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வேண்டுகோளின்படி இம்முடிவை எடுத்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதி திரும்ப தேவையான நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்கப் போவதாகவும் அந்த அமைப்புகள் தெரிவித்துள்ளன.
மணிப்பூரில் முக்கியமான NS2 நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்ததால் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் சேவை பாதிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அத்தடை அகற்றிக் கொள்ளப்பட்டுள்ளது. மணிப்பூரில் கடந்த 2 மாதங்களாக மைதேயி மற்றும் குக்கி சமூகத்தினரிடையே நடந்து வரும் வன்முறையில் 100க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நாடு வளர்ச்சியடைந்து வருவதாக மகாராஷ்டிர துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள அஜித் பவார் தெரிவித்துள்ளார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மகாராஷ்டிர அரசில் இணையும் முடிவை ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச நாடுகளிலும் பிரதமர் நரேந்திரமோடியின் புகழ் பரவியுள்ளதாகவும் அனைவரும் அவரது தலைமையை போற்றுவதாகவும் தெரிவித்த அஜித் பவார், வரும் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை பாரதிய ஜனதாவோடு இணைந்து சந்திப்பது என்ற முடிவை எடுத்த பின்னரே அரசில் இணைந்ததாகவும் குறிப்பிட்டார். அஜித் பவார் மற்றும் அவருடன் வெளியேறிய 9 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய மகாராஷ்டிர சட்டப்பேரவை சபாநாயகருக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவரான அஜித் பவார் திடீரென அக்கட்சியில் இருந்து தனது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுடன் விலகி ஆளும் அரசில் இணைந்து துணை முதல்வராகியுள்ளார். இந்நிலையில் அஜித் பவாரை அவரது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் 9 பேரையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தேசியவாத காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இதற்கான கடிதத்தை சபாநாயகருக்கு தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஜெயந்த் பாட்டீல் ஆன்லைன் மூலம் அனுப்பியுள்ளார். கட்சியை விட்டு விலகுவது குறித்து 10 பேரும் எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும் இது விதிமீறல் என்று கூறியுள்ள ஜெயந்த் பாட்டீல் இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடமும் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவை இயக்கும் ரிமோட் கண்ட்ரோல் பிரதமர் நரேந்திரமோடியிடம் உள்ளதாக ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் கம்மம் பகுதியில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல்காந்தி, பாஜகவின் பி டீமாக BRS கட்சி செயல்படுவதாகவும் சந்திரசேகர ராவ் தம்மை ஒரு அரசனாக எண்ணிக்கொண்டிருப்பதாகவும் கூறினார். கர்நாடகாவில் அண்மையில் ஊழல் மற்றும் மோசமான ஆட்சியை எதிர்த்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது போல் தெலங்கானாவில் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். பிரிட்டிஷ் அரசு 250 ஆண்டுகளில் இந்தியாவில் நடத்திய கொள்ளைகளை விட அதிக கொள்ளையை மோடி அரசு கடந்த 9 ஆண்டுகளில் நிகழ்த்தியுள்ளதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய கெஜ்ரிவால், காங்கிரசும் 75 ஆண்டுகளாக நாட்டை கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டினார். பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மீது பிரிட்டிஷ் அரசு கூட வரி விதிக்கவில்லை என்றும், ஆனால் மோடி அரசு அதையும் விட்டு வைக்காமல் வரி விதித்துள்ளதாகவும் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 80 மக்களவை தொகுதிகளையும் பாரதிய ஜனதா அப்னாதல் கூட்டணி கைப்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற அப்னாதல் நிறுவனர் சோனேலால் பட்டேலின் 74வது பிறந்த தின விழாவையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவில் பங்கேற்ற அவர், உத்தரப்பிரதேச மாநிலத்தை சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ்வாதி போன்ற கட்சிகளிடம் இருந்து பாரதிய ஜனதா அப்னாதல் கூட்டணி மீட்டதாக தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இரு கட்சிகளும் இணைந்து மாநிலத்தில் உள்ள 80 தொகுதிகளையும் கைப்பற்றி 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமர் ஆவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். மேற்குவங்கத்தில் பாரதிய ஜனதாவை தனியாகவே திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்கொள்ளும் என்றும், எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சவுகதா ராய் தெரிவித்துள்ளார். வரும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் இணைந்து பாரதிய ஜனதாவை எதிர்கொள்வது குறித்து கடந்த மாதம் பாட்னாவில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டன. எதிர்க்கட்சிகளின் 2வது கூட்டம் இம்மாதம் 13 மற்றும் 14ஆம் நாள்களில் பெங்களூருவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்குவங்கத்தில் பாரதிய ஜனதாவை தனியாகவே தோற்கடிக்கும் திறன் திரிணாமுல் காங்கிரசுக்கு உண்டு என தெரிவித்துள்ள அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சவுகதா ராய், எதிர்க்கட்சிகள் இங்கு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயில் திருக்கல்யாண வைபோகம் சிறப்பாக நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகம் வளர்க்கப்பட்டு ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் ஸ்ரீ பெருவுடையாருக்கு மாலை மாற்றி ஊஞ்சல் உற்சவத்தில் பட்டு சேலை பட்டு வேட்டி அணிவித்து
மாங்கல்ய வைபோகம் நடந்தது. இதில் கலந்து கொண்டால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம். விழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். உலகச் சந்தையில் தேவை அதிகரிப்பால் இடுக்கியில் மிளகு விலை தொடர்ந்து ஏற்றத்தில் உள்ளது. முதல் தர மிளகு 1 கிலோ 500 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரையிலும், சராசரி தர மிளகு 1 கிலோ 400 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையிலும் விற்பனையாகிறது. சீசன் துவங்கிய நிலையில் பெரும்பாலான விவசாயிகள் மிளகை விற்பனை செய்யாமல் இருப்பு வைத்திருந்தனர். இந்த நிலையில் மிளகின் விலையேற்றம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. வரும் நாட்களில் மிளகு விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக சந்தை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பாசன வாய்க்கால்களில் போதிய அளவு நீர் வராததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். முத்துப்பேட்டை, ஆலங்காடு, பாலாவாய், நொச்சியூர், கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் 500 ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் விவசாயிகள் குறுவை சாகுபடியில் நேரடி விதைப்பு செய்துள்ளனர். ஆனால் கடந்த மாதம் 12ஆம் தேதி மேட்டூரிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் திருவாரூர் மாவட்டத்தின் பாசன வாய்க்கால்களுக்கு சென்றடையாததால் வயல்களுக்கு நீர் பாய்ச்ச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மேட்டூரிலிருந்து கூடுதலாக நீர் திறக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே மாட்டு வண்டிகளில் தாய்மாமன் சீர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட நிகழ்வு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. ரயில்வே பீட்டர் ரோடு பகுதியைச் சேர்ந்த சரவணன், ஜெயகீதா தம்பதி தங்களது குழந்தைக்கு காதணி விழா நடத்தினர். இதில் அவர்களது தாய்மாமன் ஜெயபிரபு செண்டை மேலம் முழங்க பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியில் சீர்வரிசை பொருட்களை எடுத்து வந்தார். இதை கண்ட பொதுமக்கள் பலரும் வியப்படைந்தனர். காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள விளையாட்டு அரங்கம் வார விடுமுறை நாட்களில் காலை 10 மணிக்கே மூடப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பேரறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் பல்வேறு ஆடுகளங்கள் மற்றும் உடற்பயிற்சி அரங்கம் உள்ளது. சனி, ஞாயிறு ஆகிய வார விடுமுறை நாட்களில் விளையாட்டு அரங்கம் முன்கூட்டியே மூடப்படுவதால் பயிற்சிகளில் ஈடுபட முடியாத நிலை ஏற்படுவதாக இளைஞர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வார விடுமுறை நாட்களில் நாள் முழுவதும் விளையாட்டு அரங்கம் செயல்பட மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளத்தில் உள்ள கலியுக மெய்யர் அய்யனார் கோயிலில் இரட்டை தேரோட்ட திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் 18 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடமெடுத்து இழுத்து வழிபாடு நடத்தினர். இதில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். கலை நிகழ்ச்சி மற்றும் வான வேடிக்கையால் அப்பகுதி விழா கோலம் கொண்டது. வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில் கருப்பு சிவப்பு நிற சுடுமண் பானை, கூம்பு மற்றும் வட்ட வடிவாக விளக்குகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட அகழாய்வில் இதுவரை தங்க அணிகலன், தங்கப்பட்டை, சுடுமண்ணால் ஆன பொம்மை, புகைப்பிடிப்பான் கருவி, காதணி உள்ளிட்ட ஏராளமான தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது கருப்பு சிவப்பு நிற சுடுமண் பானை, அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய அலங்கரிக்கப்பட்ட கூம்பு மற்றும் வட்ட வடிவ அகல் விளக்குகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இங்கு வாழ்ந்த தொன்மையான மனிதர்கள் மண்பாண்ட கூடம் அமைத்து கலைநயமிக்க பொருட்களை தயாரித்திருக்கலாம் என தொல்லியல் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். காரைக்காலில் காரைக்கால் அம்மையார் சிவனுக்கு மாங்கனி வைத்து அமுது படையலிடும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக பரமசிவன் அடியார் கோலத்தில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாம்பழங்களை இறைத்து வேண்டுதலை நிறைவேற்றினர். இதைத் தொடர்ந்து காரைக்கால் அம்மையார் சிவனை அழைத்து அமுது படையலிடும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டனர். புதுச்சேரியில் மதுபான விற்பனை சலுகைகள் தொடர்பாக எந்த வகையிலும் விளம்பரம் செய்யக்கூடாது என கலால் துறை தெரிவித்துள்ளது.
புதுச்சேரி கலால் துறையின் வட்டாட்சியர் சிலம்பரசன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம், மது வாங்கினால் பரிசு, பெண்களுக்கு மது இலவசம் என்பது போன்ற மது விற்பனை சலுகைகள் எதையும் வெளியிடக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதாகைகள், சுவரொட்டிகள், செய்தித்தாள் விளம்பரங்கள், சமூக வலைதளங்கள் என எந்த வகையிலும் மது விற்பனை சலுகைகள் குறித்த அறிவிப்புகளை மதுக்கடைகள், விடுதிகள், உணவகங்கள் வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சமூக வலைதளங்களில் ஏற்கனவே வெளியிட்ட விளம்பரங்களை நீக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. விதிகளை மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் பூட்டிய வீட்டில் மர்ம பொருள் வெடித்தது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரிமேடு பகுதியைச் சேர்ந்த அஜித் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் அவரது வீட்டிலிருந்து திடீரென வெடிச்சத்தம் கேட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கிருந்த பொருட்கள் அனைத்தும் சிதறிய நிலையில் கிடந்துள்ளன. அஜித்தை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் வெடித்தது நாட்டு வெடிகுண்டா அல்லது வேறு ஏதேனும் பொருளா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கொல்லப்பட வேண்டும் என உலகமே விரும்புவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். தலைநகர் கீவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெலன்ஸ்கி தான் கொல்லப்பட வேண்டும் என ரஷ்யாவில் பலர் விரும்புவதாகவும் ஆனால் புட்டின் கொல்லப்பட வேண்டும் என்று உலகமே விரும்புவதாகவும் தெரிவித்தார். ரஷ்யாவின் வாக்னர் கூலிப்படையைச் சேர்ந்த 21,000 பேரை உக்ரைன் படைகள் கொன்றுள்ளதாகவும் 80,000 மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். எனினும் இதற்கான எந்த ஆதாரங்களையும் ஜெலன்ஸ்கி தெரிவிக்கவில்லை. சர்வதேச கிளிஃப் டைவிங் சாம்பியன்ஷிப்பில் ருமேனிய வீரர் போபோவிசி முதலிடத்தில் நீடிக்கிறார். இத்தாலி நாட்டின் போலிங் நானோ கடற்கரை பகுதியில் சர்வதேச கிளிஃப் டைவிங் சாம்பியன்ஷிப் 3வது சுற்று நடைபெற்றது. இதில் ஆடவர் பிரிவில் பிரிட்டனின் ஹெஸ்லாப்பும் மகளிர் பிரிவில் ஆஸ்திரேலியாவின் இஃப்லாண்டும் முதலிடம் பிடித்தனர். எனினும் ஆடவர் பிரிவில் ஒட்டுமொத்தமாக 570 புள்ளியுடன் ருமேனியாவின் போபோவிசி முதலிடத்தில் நீடிக்கிறார். மகளிர் பிரிவில் இஃப்லாண்ட் 620 புள்ளியுடன் முதலிடத்தில் இருக்கிறார். அனைத்து வகைகளிலும் ஆய்வுக்கு பிறகே மதுபான கடைகளில் டெட்ரா பாக்கெட்டுகளில் மதுபானம் விற்பனைக்கு தொடங்கும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போலி மதுபானம் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுவது தடுக்கப்படும் எனவும் கூறினார். டெட்ரா பேக் வந்து இப்ப நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இதுல வந்து கோர்ட்ல ஒரு இது சம்பந்தமான ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. மற்றபடி வந்து கர்நாடகாவில் இதை பண்ணிட்டு இருக்காங்க, பாண்டிச்சேரியில் இருக்குங்கிறாங்க. ஒரு தனியாக ஒரு டீமே வந்து மற்ற மாவட்டங்கள் மாநிலங்களில் என்ன நடக்கிறது, அங்கு இது சரியாகத்தான் போடுறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்திருக்கிறார்கள். எனவே இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா வகையிலையும் ஆய்வு செய்து அதற்கு பின்னாலே அதை அமலாக்க வேண்டும் என்று நாங்கள் இருக்கிறோம். கடலூர் வெள்ளி கடற்கரையில் நடைபெற்று வந்த நெய்தல் கூடை விழா நிறைவு பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் நெய்தல் கோடை விழா கொண்டாடப்படும் நிலையில் இந்த ஆண்டுக்கான கோடை விழா கடந்த 30ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. 40க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு துறை சார்ந்த கண்காட்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், நாய்கள் கண்காட்சி என விழா களைகட்டி வந்தது. இந்நிலையில் விழா நிறைவு நாளை எட்டியது. நிறைவு நாளையொட்டி விழாவை காண மக்கள் கூட்டம் அலைமோதியது. பழனியில் புதிதாக துவக்கப்பட்ட அசைவ உணவகத்தில் 10 ரூபாய்க்கு பிரியாணி விற்கப்பட்டதால் அங்கு கூட்டம் அலைமோதியது. பழனி புது தாராபுரம் சாலையில் ஜவஹர் நகர் அருகே புதிதாக தக்வா பிரியாணி கடை துவக்கப்பட்டது. இந்த கடையின் துவக்க விழாவை முன்னிட்டு முதலில் வாங்கும் 300 நபர்களுக்கு 10 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. 2 நாட்களுக்கு முன்னரே அறிவிக்கப்பட்டதால் கடையின் முன்பு பிரியாணி வாங்குவதற்கு 10 ரூபாய் நோட்டுடன் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் 300 நபர்களுக்கு 10 ரூபாய் கோழி பிரியாணி வழங்கப்பட்ட பின்பும் கூட்டம் அதிகமானதால் விற்பனை விலையில் பாதி விலைக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த 10 ரூபாய் பிரியாணியை வாங்குவதற்கு 3 நாட்களுக்கு முன்னரே பலர் கடையில் தங்களின் செல்போன் நம்பரை கொடுத்து பதிவு செய்து 10 ரூபாய் கோழி பிரியாணியை வாங்கிச் சென்றனா்.
திண்டுக்கல்லில் நடைபெற்ற சிறப்பு குழந்தைகளுக்கான கலைத்திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநகராட்சி மேயர் இளமதி கலந்து கொண்டார். இதில் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டி, நடனப் போட்டி, மாறுவிட போட்டி உள்ளிட்ட 15 வகையான போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசுகள் மற்றும் சான்று வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 1,65,00,000 ரூபாய்க்கு பருத்தி ஏலம் எடுக்கப்பட்டது. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகளின் விளைபொருட்கள் தேசிய வேளாண் மின்னணு சந்தை திட்டத்தின்படி மறைமுக ஏலம் மூலமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2,200 குவிண்டால் பருத்தி 1,65,00,000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது. 586 விவசாயிகள் கொண்டு வந்த பருத்தியை தேனி, கோவை, பெரம்பலூர், விழுப்புரம் ஆகிய பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர். சேலம் அருகே அடிப்படை வசதிகளை செய்து தராத திமுக கவுன்சிலரை கண்டித்து பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். களரம்பட்டி, புலிக்காரத்தெரு, ஸ்ரீராம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த மழை காரணமாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். இதுகுறித்து திமுக கவுன்சிலர் சீனிவாசனிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலி கூடைப்பந்து போட்டியில் தமிழக அணி கோப்பையை வென்றது. நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் தென்மாநில அணிகள் பங்கேற்றன. இறுதி ஆட்டத்தில் தமிழக அணி கர்நாடக அணியை வீழ்த்தியது. சாதனை செய்ய ஊனம் ஒரு தடையல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் திறனை வெளிப்படுத்திய மாற்றுத்திறனாளிகளுக்கு வெகுவாக பாராட்டுகள் குவிந்தன. திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஹாக்கி போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை அணி முதலிடம் பிடித்தது. மன்னார்குடியில் உள்ள பின்லே மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடந்த ஹாக்கி தொடரில் 16க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. இதன் இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை அணி துணை AGF சென்னை அணியை வீழ்த்தி சாம்பியன் ஆனது. வெற்றி பெற்ற அணிக்கு தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா பரிசுகளை வழங்கி பாராட்டினார். முதலமைச்சர் கோப்பைக்கான கபடி போட்டியில் ரைடரை டிஃபெண்டர் ஒருவர் தனி ஆளாக மடக்கி பிடித்த காணொலி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் முதலமைச்சர் கோப்பைக்கான கபடி போட்டியில் இந்த அற்புதமான டாக்கில் அரங்கேறியது. தேனி, திண்டுக்கல் அணிகள் இடையிலான போட்டியில் ரைடரை எதிரணியின் டிஃபெண்டர் சாதுரியமாக மடக்கி பிடித்தார். அற்புதமான டாக்கில் காரணமாக அவரது அணி பின்னடைவில் இருந்து தப்பியது. விருதுநகர் அருகே அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடி செய்த புகாரில் அதிமுக நிர்வாகியின் சகோதரர் கைது செய்யப்பட்டார். ராமுத்தேவன் பட்டியைச் சேர்ந்த விஜய நல்லதம்பி அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 20 பேரிடம் 1,80,00,000 ரூபாயை மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவரிடம் கேட்டபோது பணத்தை தனது சகோதரரான விருதுநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் ரவிச்சந்திரனிடம் கொடுத்ததாக கூறினார். ஆனால் விசாரணையில் ரவிச்சந்திரன் பணத்தை பெறவில்லை என்பது உறுதியானது. இதையடுத்து விஜய நல்லதம்பியை காவல்துறையினர் கைது செய்தனர். ISL கால்பந்து தொடரில் சென்னையின் FC அணி 2 தடுப்பாட்டக்காரர்களை புதிதாக ஒப்பந்தம் செய்துள்ளது. இளம் வீரர்களான அங்கித் முகர்ஜி மற்றும் விஜய் சேத்ரி ஆகியோர் சென்னை அணிக்காக ISL போட்டிகளில் விளையாட இருக்கின்றனர். அங்கித் முகர்ஜி ஈஸ்ட் பெங்கால் அணிக்காக விளையாடியவர் என்பதும் பிகத் சேத்ரி சென்னை சிட்டி FC அணிக்காக விளையாடியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள முதன்மை கல்வி அலுவலக கட்டடத்தை சீரமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது.
மூன்று மாடி கட்டடம் கட்டப்பட்டு 20 ஆண்டுகள் ஆன நிலையில் சில இடங்களில் வெடிப்பு ஏற்பட்டும் மேற்கூரை பெயர்ந்தும் காணப்படுவதாக கூறுகின்றனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது கட்டடத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கலவரங்களை குறிப்பிட்டு தற்போது திரைப்படங்களாக எடுக்கப்படுவது ஏன் என்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி வினவியுள்ளார். மாமன்னன் திரைப்படம் தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். நீங்க ஒரு படத்தை எடுத்துட்டு நான் ஹீரோ நான் சொல்றது என்ன பெருமை இருக்குது? நீங்க 40 வருஷம் கழிச்சு நீங்க எடுக்கிறீங்க, 50 வருஷம் கழிச்சு எடுக்கிறீங்க. நீங்க அன்னைக்கு என்ன போச்சு? நீங்க இங்க நீங்க வந்து செத்தபாம் படிக்கிறதுக்கு எதுக்கு வர்றீங்க? This is my question. மதுரையில் ஆபத்தான முறையில் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை இயக்கி வீடியோ வெளியிட்டுள்ளனர். நத்தம் பறக்கும் பாலத்தில் வாகனத்தை நிறுத்தி செல்பி எடுப்பது, சாகசம் செய்வது, கேக் வெட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இருப்பினும் எச்சரிக்கையை மீறி இருசக்கர வாகனத்தில் 4 இளைஞர்கள் பாலத்தில் சாகசம் செய்து அதனை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். இதேபோல குருவிக்காரன் சாலை பாலத்திலும் இளைஞர்கள் ஆபத்தான முறையில் வாகனத்தை இயக்கியுள்ளனர். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட இளைஞர்களை அடையாளம் கண்டு வழக்கு பதிவு செய்யப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. கரூரில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள குவாரி உரிமையாளர்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கா பரமத்தி பகுதியில் குவாரி உரிமையாளர்கள் கடந்த 1 வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த குவாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணி தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை காத்திருப்பு போராட்டத்தை தொடர உள்ளதாக தெரிவித்தார். உசிலம்பட்டியில் சாலை விரிவாக்க பணிக்காக மரத்தை அகற்றும்போது குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 1000 கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகியது. மதுரை உசிலம்பட்டியில் நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்காக 100 ஆண்டுகள் பழமையான 27 மரங்களை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலை துறையினர் ஈடுபட்டனர். இந்நிலையில் முருகன் கோயில் அருகே உள்ள மரத்தை அகற்ற முற்படும் போது குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் தற்காலிகமாக குடிநீர் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்தும் விதமாக ஹிமாச்சல பிரதேசத்தின் ஷிம்லாவில் புத்தக கண்காட்சி தொடங்கியுள்ளது. இந்த கண்காட்சியில் 2,30,000 புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. கண்காட்சியில் குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். இது புத்தக பிரியர்களை மட்டுமல்லாது உள்ளூர் பார்வையாளர்களையும் கவர்ந்தது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் 6வது நாளாக வன்முறை நீடித்த நிலையில் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்சை சேர்ந்த நாகேல் என்ற இளைஞர் போக்குவரத்து விதிகளை மீறியதாக காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதில் உயிரிழந்தார். இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் வன்முறை வெடித்தது. பல்வேறு நகரங்களில் பொது சொத்துக்களை சேதப்படுத்திய மக்கள் வாகனங்களுக்கு தீ வைத்தனர். 6வது நாளாக நேற்றும் வன்முறை தொடர்ந்த சூழலில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவது தொடர்பாக அதிபர் மேக்ரான் இன்று நாடாளுமன்ற எம்பிக்கள் மற்றும் மேயர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் நடைபெறவுள்ள 50 ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடருக்கு இலங்கை அணி தகுதி பெற்றுள்ளது. ஜிம்பாப்வே நாட்டின் புலாவாயோ நகரில் நடைபெற்ற தகுதிச்சுற்று போட்டியில் இலங்கை ஜிம்பாப்வே அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே 32.2 ஓவரில் 10 விக்கெட் இழப்புக்கு 165 ரன்கள் மட்டுமே எடுத்து சுருண்டது. எளிதாக இலக்கை நோக்கி களமிறங்கிய இலங்கை வீரர்கள் அதிரடி காட்டி ரன் சேகரிப்பில் ஈடுபட்டனர். பதும் நிசாகான் சதம் விளாசினார். 33.1 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்கள் எடுத்து இலங்கை அணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் அந்த அணி தகுதிச்சுற்றில் 4 வெற்றி கண்டு உலகக்கோப்பை தொடருக்கு தகுதி பெற்றது. 4 விக்கெட் வீழ்த்திய தீக்ஷணா ஆட்ட நாயகனாக தேர்வானார். போலந்து நாட்டின் கட்டோவைஸ் நகரில் நடைபெற்ற கூரை சவாரி பந்தயத்தில் டேவிட் காட்ஸியக் சாம்பியன் பட்டம் வென்றார்.
கூரை மீதும் மரப்பலகை மீதும் மிதிவண்டி ஓட்டி சாகசம் செய்த உள்ளூர் வீரர் டேவிட் காட்சியக் மொத்தமாக 94.25 எடுத்து முதல் இடம் பிடித்தார். பிரிட்டன் வீரர் ஜேக் 91.87 எடுத்து இரண்டாம் இடம் பிடித்தார். வீரர்களின் மிதிவண்டி சாகசம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. வங்கதேசத்திற்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மகளிர் அணி வங்கதேச அணியுடன் 3 T20 மற்றும் ஒருநாள் தொடரில் விளையாடுகிறது. இந்த போட்டிகளுக்கு இந்திய அணியை ஹர்மன்பிரீத் கவுர் வழிநடத்துவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் போட்டிக்கான அணியில் இருந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் ரேணுகா சிங், ஷிகா பாண்டே, விக்கெட் கீப்பர் ரிச்சா கோஷ் ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் மன்னார் மடுமாதா ஆலயத்தில் திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது. திருப்பலியை தொடர்ந்து பக்தர்களுக்கு ஆசியு வழங்கப்பட்டது. பின்னர் ஆலய மண்டபத்தில் யூபிலி கொடியேற்றி வைக்கப்பட்டது. இதில் 500,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். அழகு சாதன பொருட்களை விலங்குகளை கொண்டு பரிசோதிக்க கனடா அரசு அதிகாரப்பூர்வமாக தடை விதித்துள்ளது. அழகு சாதன பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் அவை மனிதர்கள் உடலில் பாதிப்பை ஏற்படுத்துகிறதா என அறிய விலங்குகளை கொண்டு சோதிப்பது வழக்கமாக உள்ளது. பரிசோதனை என்ற பெயரில் விலங்குகள் சித்திரவதைக்குள்ளாவது உலகெங்கும் கடும் எதிர்ப்பும் நிலவி வருகிறது. இந்நிலையில் தங்கள் நாட்டில் அழகு சாதன பொருட்களை விலங்குகளை கொண்டு சோதிக்க கனடா தடை விதித்துள்ளது. கொடூரமான இந்த பரிசோதனை முறைக்கு ஐரோப்பிய யூனியன், ஆஸ்திரேலியா, பிரிட்டன், தென்கொரியா உள்ளிட்ட 44 நாடுகள் ஏற்கனவே தடை விதித்துள்ளன. ஃபார்முலா 1 ஆஸ்திரியா கிராண்ட் பிரி பந்தயத்தில் ரெட்புல் ரேசிங் வீரர் வெஸ்டாப்பன் சாம்பியன் பட்டம் வென்றார். ஸ்பீல்பெர்க் நகரில் நடந்த இந்த பந்தயத்தில் வெற்றி இலக்கை 1:25.33 வெஸ்டாப்பன் அடைந்து 26 பெற்றார். நடப்பு ஃபார்முலா 1 சீசனில் தொடர்ந்து 5வது முறையாக பட்டம் வென்றுள்ளார். ஒட்டுமொத்தமாக அவர் 229 முதலிடத்தில் இருக்கிறார். 7 முறை ஃபார்முலா 1 சாம்பியனான ஹாமில்டன் 7வது இடத்தை பிடித்தாா்.